Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பீன்ஸ் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு 1/2 ஹவர் ஊற வச்சிருக்கேன். சோ இப்போ ஒரு panல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸையும் போட்டுறலாம். பீன்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும் அது. ஸோ இந்த பீன்ஸ் வந்து வெந்துட்டுருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் வெங்காயம், காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பீன்ஸ் பொரியலுக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த தாளிச்சதை நம்ம வேக வச்சிருக்கிற பீன்ஸ் மேலே போட்டுருங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடும். இது நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பீன்ஸ் பொரியலோட இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீன்ஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.